நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜபத்தையும் எங்கள் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. நான் நியூஸ் பாக்குறது நீங்க காரை கழுவுன்றீங்க செடிக்கு தண்ணி ஊத்துன்றீங்க. டேய் அது உங்க என்ன போட்டுருக்கு வா இதுல என்ன போட்டுருக்கு ஓ இங்கிலீஷ்ல சரி அதாவது கொரோனா பரவிட்டு வருதாண்டா இப்பதானே முடிஞ்சுது திரும்பியுமா ஆமா கொரோனா பரவுது பாத்தியா இல்லையா ஸ்கூல முடிச்சாங்க காலேஜ் முடிச்சாங்க மறுபடியும் லாக்டவுன் போட்டுருவாங்க போல இருக்கா ஐயா என்னயா சொல்றீங்க ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் ஐயா அப்புறம் டேய் நல்ல விசுவாசமா ஜோம் பண்ணுவோம் பயப்படவே கூடாது சரியா நீ ரொம்ப பயந்து போயிருக்க பா நம்ம ஒரு பாட்டு படிக்கலாம் பாட்டு படிக்கலாமா ஆமா உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு ஆமா உனக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன் இப்போ சரியா நீ செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டாம் பாத்திரம் கழுவ வேணாம் வீடு பெருக்க வேணாம் கொஞ்ச நேரம் பாட்டு பாக்குறியா அந்த பிள்ளைங்களோட சூப்பரையா சூப்பரையா அப்பா மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுதுடா சரி சரி என்ன குட்டி பிள்ளைங்களா பாட்டு படிக்கலாமா பழைய பாட்டு புது பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடுவோம் ஓகே மலரோம் நீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள் ஒளிமயமாய் இயேசு ராஜன் பவனி வருகிறார்
பனிமலரும் நீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள் ஒளிமயமாய் இயேசுராஜன் பவனி வருகிறார் கரங்கள் கட்டி சிரம் உயர்த்தி பாட்டு பாடுவோம் ராஜாதி ராஜன் என்று ஆடி பாடுவோம் ஹோசன்னா 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 ¡Gracias!
பாட்டு கத்துக்கலாமா அக்கா வேர்ட் சொல்லி தரேன் ரிபீட் பண்ணுங்க குட்டி நானையா கழுதை குட்டி நானையா இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா இயேசு ராஜா செல்கையில் ஹோசனா ஹோசனா என்ற தொனி கேட்குதே துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான் எந்தன் உள்ளம் பொங்கி வழிவதால் ஈஸியா இருந்துச்சா இப்ப எங்க கூட சேர்ந்து பாடிட்டு ஆக்ஷன் பண்றீங்களா சண்டேல இன்னைக்கு எல்லாருமே குருத்தோலையில சிலுவையை செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பேப்பரில் சிலுவையை செஞ்சு பார்ப்போமா அதுக்கு உங்களுக்கு தேவையானது கார்ட்போர்ட் கம் நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் ஷீட் பிடிக்குமோ அந்த கலர் ஷீட் எடுத்துக்கோங்க எப்படி செய்ய போகிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு தேவை நம்மளுக்கு எப்பவுமே ரெண்டு ஸ்டிப் தேவைப்படும்ல நேராக ஒட்டவும் சைடில் ஒட்டுறதுக்கும் அதுக்கு நம்ம இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மேலே வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் நடுவில் ஒரு 5 சென்டிமீட்டர் இது ஒரு 14 சென்டிமீட்டர் மாதிரி ஒரு ஸ்டிப்பை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஸ்டிப் இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்ன்ட்டு இன்னொரு ஸ்டிப்பை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்டிப்புமே நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போது எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம கம்மை எடுத்துகிட்டு நடுவில் நான் ஒரு 5 சென்டிமீட்டர் ரெண்டுத்துலேயும் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் பெருசாக 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டருன்னு கட் பண்ணினதில் 5 சென்டிமீட்டர் நடுவில் கம் போட்டுட்டு கரெக்டாக இந்த 5 சென்டிமீட்டர் இன்னொரு ஸ்டிப் எடுத்துகிட்டு கரெக்டாக அழகாக ஒட்டிடணும் இப்போது கிராஸ்க்குள்ளே பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது காயறதுக்கு நம்ம நல்லா வெயிட் பண்ணணும் இப்போ காஞ்ச பிறகு நான் வந்து ஒரே ஒரு க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன் டபுள் ஃபோல்ட் திரும்பவும் அதையும் ஃபோல்ட் பண்ணி இப்போது இப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ வரும்போது மட்டும் நம்ம ட்ரிப்பிளாக மடிக்கணும் இப்போது நம்ம இப்படி ட்ரிப்பிளாக மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டோம் ஃபைனலாக நம்மளுக்கு பேப்பரில் இப்படி லைன் லைனாக தெரியுதா அதுக்கு அந்த லைனில் நீங்கள் சிசரை எடுத்துட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்ட ஒரு 30 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிவிட்டு அழகாக வச்சுக்கோங்க இப்படி ஒரு 30 ஸ்ட்ரிப்ஸில் கரெக்டாக ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அழகாக ஒரு கட் இப்படி கட் பண்ண பிறகு இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 15 சென்டிமீட்டரில் அதில் ஒரு சைட் கம் போட்டுட்டு அழகாக இப்படி ஒரு ப்ரெஸ் நீங்கள் இது மாதிரி 30 ஸ்ட்ரிப்ஸ்க்கும் அப்படி பண்ணிடுங்க நான் இங்கே கொஞ்சம் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் பேஸில் நம்ம ஸ்ட்ரிப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஸ்ட்ரிப்பை இப்படி நம்ம அழகாக ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒட்ட ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஒட்டுறதை பார்த்துட்ருக்கீங்களே அதேமாதிரி ப்ராப்பராக அழகாக ஒட்டிகிட்டு வரணும் ரெண்டு சைடும் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு இப்போது நான் நடுவில் ஒட்டுறதுக்கு நான் ஒரு பிங்க் ஷீட் எடுத்திருக்கேன் இந்த கலருக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் சேம் நான் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி ஸ்ட்ரிப் கட் பண்ணிங்களா க்ரீன் கலர் ஷீட் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அழகாக பண்ணிக்கோங்க
இந்த மாதிரி நான் ஒரு நாலு ஸ்ட்ரிப் கட் பண்ணிட்டு அதே மாதிரி கம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்ட்ரிப், அதை வந்து நல்லா கொஞ்சம் அமுக்கிட்டு இதை ரவுண்டாக நம்ம மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். இன்னொரு ஆக்டிவிட்டியில் நம்ம பார்ப்போமா? பாய். ஐயா தலங்க தலங்க, எங்க பார்த்தாலும் மண்ணு. சரி ஐயா. ஆமாண்டா, எங்க பார்த்தாலும் மண்ணா தான் இருக்கு. சரி, இவ்வளவு பேசுறிய மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் படிச்சிருவியா நீ? எல்லாத்தையும் என்ன படிப்பன? வசனம்லாம் படிப்பியா? வசனம் என்ன வசனம்? டேய், உங்க அண்ணன் எவ்வளவு அழகா வசனம் சொல்லி கொடுக்கறான். ஒண்ணுமே இல்ல, உங்க அண்ணா சொல்லி கொடுத்து நீ படிச்சிருக்கியா? நிறைய படிப்பையா அண்ணனு? மண்டையில வெறும் மண்ணு தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம். இது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்களே அந்த ஆலயம் ஓகே. மிக்கி, இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நீங்களே சொல்லுங்களே, நான் வசனம் நீங்க சொல்லவும் பின்னாடி சொன்னேன். அப்படியா? சரி ஓகே, ஒரு அர்த்தத்தை சொல்றேன்னா, இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா. ஓ, ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? ஏன்னா ஏசப்பா அவரோட ஆலயம் நம்மளதான் சொல்றாரு, வேற எதையும் சொல்லல. ஓகேவா? ஏசப்பாவோட ஆலயம்னா எப்படி இருக்கணும்? ஒரு சர்ச் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அது மாதிரி நீயும் பியூரா இருக்கணும். எந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? இனிமே பரிசுத்தமா இருப்பியா? திரும்பி அந்த வசனத்தை சொல்லிடலாமா? ஓகேவா? ஓகே குட்டி, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3 17. ஓகே மிக்கி, சூப்பரா இன்னைக்கு வசனம் படிச்ச. ஓகே, இதே மாதிரி இன்னொரு வசனம் நம்ம அடுத்த வாரம் வந்து கத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய் பாய். நேரம் ஆயிடுச்சு, போணுமே. இந்த எம்ஆர் வாங்கயா. என்ன பண்ணிட்டு இருக்க? பால் கறந்துட்டு இருக்கேன். பால் கறந்துட்டு இருக்க? சும்மா சின்னது ஜோக் ஐயா. இருக்கட்டும். சரி சொல்லுங்க. இந்த ஸ்டைலா தான்பா வேலை செய்யறேன். இருக்கட்டும். இது உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கலான் இருக்கேன். வேலை கொடுத்துட்டே தான் இருப்பீங்க, சொல்லுங்க. என்ன வேலை? ஏய், இது மிகப்பெரிய பொறுப்பான வேலைடா. பொறுப்பான வேலையா? ஆமா, சூப்பரா பண்ணிடலாம். சொல்றேன், நான் வந்து இப்ப ஊருக்கு போறேன்.
ஒரு போய் ஒரு 20 நாள் ஆகலாம், 40 நாள் ஆகலாம், 50 நாள் ஆகலாம், வராமலே போகலாம். சரிங்க சரிங்க, கண்ணாடியே உடைச்சிடும் பாத்துக்க குட்டி தோசையா. அதாவது அப்படிதான் வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ தான் முதலாளி மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். சரியா? நான் தானே முதலாளி, நான் பாத்துக்கிறேன். முதலாளி என்ன பண்ணுவ? அப்படியே ஆயா உட்காந்து அந்த மூணாவது ரூம்ல ஏசி போட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லுங்க. பாத்துக்க வீட்டை பாத்துப்பையா சொல்றது கேளு. டெய்லி தோட்டத்துல தண்ணி பாய்க்கிற, மாட்டுக்கு தண்ணி வச்சிருக்க, ஓகே சரியா, சாயங்காலம் ஒரு தடவை, காலையில ஒரு தடவை வைக்கிற, அப்புறம் வீடை ஒரு மூணு தடவை பெருக்கிடுற, சரியா, பாத்திரம் எல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது, ஒழுங்கா பாத்திரத்தை விளக்கி வச்சிருந்த, அப்புறம் வேற என்ன, இந்த ஜன்னல்லாம் தொடச்சு வச்சிரு, மாடி எல்லாம் பெருக்கிரு, இவ்வளவுதான், வேற ஒன்றும் சிம்பிள் வேலைக்கு தான். நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். சரியா? தரை துடைக்கிறது? ஆமாம், அதையும் சேர்ந்துதான் பண்ணிடுறேன். கண்டிப்பா பண்ணிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. மீன் மயில் நீ என்ன பண்ற, கதை சொல்றதுக்காக ஒரு அக்கா வந்திருக்காங்க. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஆமா, எல்லாருமே குருத்தோலை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அழகா நம்ம பவனி போனோம்ல. ஆனால் ஒரு சில பேரால் போயிருக்க முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கோம். இருந்தாலும் ஒரு வருஷம் கழித்து நம்ம அழகாக பவனி போகிறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்கல்ல. இன்றைக்கி நம்ம அது சம்மந்தப்பட்ட அந்த கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? எருசலேமுக்கு அவங்களோட டீஷர்ட் கூட வரும்போது பெத்பஹே பெத்தானியா அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நேராக போங்க அப்படின்னு ஒரு ரெண்டு சீஷர்கள் கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்கே யாருமே ஏறிருக்காத ஒரு கழுத குட்டி இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போய் யார் வீட்டில் போய் அவிழ்த்தோன்னா அவங்க கேட்பாங்களே, ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு யார் சொன்னா? ஏசப்பா சொன்னாங்க. ஏசப்பா சொன்னதும் அந்த சீஷர்களை என்ன பண்ணாங்க? அப்படியே போனாங்க அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு போய் அந்த கழுதை குட்டியை என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தோடனே என்ன தெரியுமாச்சு? ஏசப்பா அந்த கழுதை மேலே ஏறி அந்த ஊர் வழியாக வந்தாங்க. நம்மளாம் அழகாக பவனி போனோம்ல, அதே மாதிரி ஏசப்பா அந்த கழுதை மேலே ஏறி அழகாக பவனி வந்தாங்க. ஏசப்பா பவனி வர்றதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? மரக்கிளைகள், அவங்களோட ட்ரெஸ்ஸு, அது எல்லாத்தையும் போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்களே இன்னைக்கு. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஏசப்பாவை வெல்கம் பண்ணி அழகாக என்ன பண்ணாங்க? பவனியில் ஏசப்பா எங்கே வந்தாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு வந்தாங்க. எருசலேம் ஆலயத்துக்கு வந்தோடனே என்னாச்சு தெரியுமா? அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே, நீங்களாம் மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், போயிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க அந்த ஆலயத்தை ஒரு மார்க்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னக்கா சர்ச்சை போய் மார்க்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாம், அந்த இடத்துல அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. பலி செலுத்த எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? புறா, அப்புறம் ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் விற்கிற ஒரு இடமா ஆலயத்தை மாற்றிட்டாங்க. இதை பார்த்த ஏசப்பாக்கு ஹாப்பியாக இருந்திருக்குமா? கிடையவே கிடையாது. ஏசப்பாக்கு கோவம் வந்துருச்சு. என்னுடைய ஆலயம் ஜப வீடு என்னப்படும்னு எழுதியிருக்குது. ஒரு ஜப வீட்டில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு பணம் பார்க்குற இடம் மாதிரி மாற்ற முடியுமா? பண்ணக்கூடாதுல்ல. அப்படி பண்ணோன்னே ஏசப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஆலயத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. ஏசப்பா என்னுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணி கல்லர் குகை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு கோவம் வந்துட்டு. ஸோ என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரையும் அந்த ஆலயத்தை விட்டு அவங்க வந்து புறம்பே அவங்க வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு உரிய கதை. கைகளினால் செய்யப்பட்ட அந்த தேவாலயத்தில் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? கோபப்பட்டு அந்த ஆண்டவர் வந்து அந்த சந்த மாதிரி அவங்க ஆக்கிட்டாங்கள. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? புறம்பே தள்ளிட்டாங்க. ஆனால் இப்போது யார் அந்த ஆலயம்? நம்ம தான் ஆண்டவரோட ஆலயம். வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ யார் ஆலயம் இப்போது? நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்போது நம்மக்கிட்ட இயேசுப்பாக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்தால் இயேசுப்பா நம்ம இடத்துல வருவாங்களா?
கண்டிப்பாக வரமாட்டாங்க. இசுபக்கு பிடிக்காத காரியங்கள்னா என்ன உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நம்ம போய் சொல்லலாம், இல்லை நம்ம திருடுற பிள்ளைகளாக இருந்திருப்போம், இல்லைனா நம்ம சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாக இருந்திருப்போம், இல்லைனா நம்ம தேவையற்றதை என்ன பண்ணியிருப்போம், சிந்திக்கிற பிள்ளைகளாக இருந்திருப்போம். இப்படிலாம் இருந்தால் நம்ம ஒரு நல்ல ஆலயமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம ஏசுப்பா நம்மக்கிட்ட வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஆனாலும் குட்டி பிள்ளைங்களா, வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது ஏசுப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா ஏசுப்பா நமக்காக அவங்க சிலுவையில் என்ன பண்ணாங்க, அவங்க கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் சிந்தினாங்கல்ல குட்டீஸ், அந்த ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ அதை அவங்க சுத்திகரித்து நம்மளை மீட்டு நம்மளை ஒரு பரிசுத்த ஆலயமாக ஏசுப்பா மாற்றிடுவாங்க. நம்ம பார்த்தோம்ல குட்டீஸ் அந்த குருத்தோலை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கல்ல ஏசுப்பா வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளும் என்ன பண்ணணும், ஏசுப்பா நம்மளோட இருதயத்துக்குள்ளே வரும்போது நம்ம அவருக்கு தேவையில்லாத காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு ஏசுப்பாவை நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமாக வெல்கம் பண்ணணும். ஏசுப்பாவை நம்ம உள்ளத்தில் வச்சு நம்மலாம் எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்மளாம் அப்படி இருக்கணும். நீங்கள்லாம் இப்போ அப்படி தானே ஆக போகிறீங்க? ஆமாம். சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தான் உங்களுடைய ஆலயன்றதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இவ்வளோ நாள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தோமானால் எங்களை நீங்கள் தயவாய் மன்னிங்க. இப்போ இன்னையிலேருந்து நாங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆலயமாய் விளங்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பல்லு குத்துது. ஒட்டுது என்ன? இது என் வீடு தானா? இப்போ வேணங்கி வந்துட்டானா? ஏய் ஐயா, 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 என்னதுல அது? ஐயா என்ன ஐயா தூக்கத்தில் அடிக்கிறீங்க? எமரு ஐயா என்னதுல அது? இது சிக்கன் 65யா? இது லாலிபாப்க்கியா? ஐயா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கியா? என்னடா வீடு இப்படி காத்து அடிக்குது? ஐயா அது ஒன்றும் இல்லையா, நீங்கள் நீங்கள் போன அன்னைக்கு ஒரு பீஸா வாங்கினியா? இங்கே இருக்கியா? எடுத்துக்கியா ஐயா, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, என்ன பண்ணுங்க? இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்கய்யா, கிளியர் பண்ணிடுறேன். ரெண்டு இதெல்லாம் போட்டதை பார்த்தா ரெண்டு நாள் ஆனால் கூட க்ளீன் ஆகாது போல இருக்கடா. ஐயா ஐயா, ஒரு பசி ஆர்வத்தில் உனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தா நீ அதை சரியாக செய்ய மாட்டியா? நீ உட்கார, உட்காரன், நான் உட்கார. அதாவது உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை நீ கரெக்டா செய்யணும். உனக்கு இந்த வீடை பார்த்துக்க சொல்லி உனக்கு பொறுப்பு கொடுத்தேன் இல்லையா? இப்ப நீ உண்மையா இல்ல தானே? உண்மையா இல்லல்ல? ஏசப்பா கூட நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். சரியா, இப்போ என்னோட வீடு, என்னோட வீடை நீ இப்படி அசிங்கமாக்கிட்டேன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு. அப்போ நான் வந்து உன்னை அடிச்சல்ல? ஏசப்பா தங்குற வீடு எது தெரியுமா? சர்ச்சு. சர்ச்சா? உன் இருதயம்டா. ஏன் இருதயத்துல? ஆமாண்டா, உன்னோட இருதயத்துல இருக்காங்க, என்னோட இருதயத்துல இருக்காங்க, அந்த அப்பா பார்க்குற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளோட இருதயத்துல இருக்காங்க. அப்படியா யா? நீ பாட்டுக்கு பொய் சொல்லிட்டு திருடுத்தனம் பண்ணிட்டு இப்படி பெரியவங்க பேச்சை கேட்காம பிஹேவ் பண்ணினா ஏசப்பாவோட வீட்டை நீ அழுக்காக்குறது தானே அர்த்தம்? ஆமாங்கய்யா. ஐயா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியாதயா? சாரியா. இன்னிலேருந்து நான் உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கலான்னு இருக்கேன். ஐயா 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 அப்படிலாம் பண்ணாதீங்கய்யா, தெரியாமல் பண்ணிட்டேன். அதெல்லாம் தெரியாதயா எனக்கு, கிளியர் பண்ணிடுறியா? சரி, டென்ஷன் ஆகாத. சரியா, இன்னிலேருந்து நீ ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்ன சொல்லுவா? நான் வந்து உண்மையா இருப்பேன். இந்த ஏசப்பா தங்குற வீடு இருக்கு பாத்தியா, இருதயம், அந்த இருதயத்தை நான் சுத்தமா வச்சுப்பேன். ஏசப்பா விரும்புற மாதிரி பைபிள் படிப்பேன், டெய்லி ஜோம் பண்ணுவேன், திருட்டுத்தனம் பண்ண மாட்டேன், பொய் பேச மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லி நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரியா? திரும்ப அந்த மாதிரி பண்ணினா அவனை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஏசப்பாக்கும் உன்ன பிடிக்காமலே போயிடும். சரியா? சரிங்கய்யா, ஓகே. நான் திருட மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், நீங்க சொல்றது மட்டும் தான் செய்வேன். வெரி குட்டா, வெரி குட்டா, சூப்பர். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா. உனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சதுயா. நம்ம அந்த பாட்டு சேர்ந்து பாடுவோமா? பாடலாம், பாடலாமா? பாடலாம். என்ன குட்டிஸ், பாடலாமா? வாங்க வாங்க வாங்க.
மன்னிச்சிருங்க. நாங்க நீங்க தங்குற இடத்தை நாங்க அழுக்க வச்சிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நல்ல பிள்ளைகளா இருப்போம். எங்க நீங்க தங்குற இந்த இருதயத்தை நாங்க சுத்தமா வச்சுப்போம் இசப்பா. அதுக்கும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்திலும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க அப்பா அம்மாவை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க தாத்தா பாட்டியை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜபத்தையும் எங்கள் மீட்பு லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கொரோனா முடிஞ்சிச்சு நினச்சிட்டு மாஸ்க் போடலாம், வெளியே சுத்தக்கூடாது சரியா? கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் வெளியே போகணும். அதே மாதிரி சானிடைசர் போட்டு கையெல்லாம் கழுவிடுங்க. அப்பா அம்மா மாஸ்க்லாம் வெளியே போனால் கூட நீங்கள் சொல்லணும், மாஸ்க்கோடு வெளியே போங்கன்னு சொல்லி. சரியா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய்.